இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மகாநதி சீரியலோட ஹீரோயினான காவேரியை பற்றி தான். இவங்களை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாநதி சீரியல் ஹீரோயின் காவேரியோட உண்மையான பெயர் வந்து லக்ஷ்மி பிரியா. இவங்க சென்னையில் 1993 ஜூலை மாதம் 18 பிறந்திருக்கிறாங்க. தன்னோட பள்ளி படிப்பை எல்லாமே சென்னையில் அண்ணா நகரில் உள்ள SBOA ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கிறாங்க. நல்லாவே படிக்கிற பொண்ணு, அதனால வந்து SRM யூனிவர்சிட்டியில் இவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் அப்போது யோசிக்கலை. ஏன்னா அப்போது அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் இப்படின்னு வந்து அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு பையனை வந்து பார்த்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பழகியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த பையனை பிடிச்சி போக, அந்த பையனுக்கும் இவங்களை பிடிச்சி போக ரெண்டு பேரும் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரெண்டு பேரும் வந்து முத்தங்கள் கூட பரிமாறிக்கிட்டது வந்து ஃபஸ்ட் இயர்லேயே தானாம். அதுக்கப்புறம் வந்து 4 ஃபுல்லாக வந்து அவங்க படிக்கிறது, ஒரு சைடு படிக்கிறது ப்ளஸ் வந்து அவுட்டிங் போகிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. சினிமா பற்றி வந்து நிறைய படங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை வந்து UKGயில் அறியாத வயசுலேயே வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. குஷி, வாலி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஹீரோயினாக நடித்தா நல்லாயிருக்கும்ல அப்படின்னா அந்த டைம்லேயே வந்து சும்மா ஷால்லலாம் வந்து மேலே சேலை மாதிரி போட்டுட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது பாடுறது இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் SRM யூனிவர்சிட்டியில் படித்தனாலேயோ என்னவோ தெரியலை, கேம்பஸ் இன்டர்வியூலே இவங்களுக்கு ஒரு பெரிய IT கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க பாய் ஃப்ரெண்டும் வந்து அங்கேயே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே அதே கம்பெனியில் நல்லாவே ஒர்க் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கொஞ்ச நாள்லேயே இவங்களுக்கு பேங்க்கில் வந்து வேலை கிடைக்கிது. அந்த ட்ரைனிங்கும் போய் அட்டன் பண்ணி பேங்க் வேலையும் நல்லபடியாக பண்ணுறாங்க. இவங்களோட அம்மா அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் படிக்கிற விஷயத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. பேங்க் ஜாப் ரொம்ப கௌரவமான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேலை பார்த்துட்டு இருந்த டைமில் தான் வந்து மாடலிங் மேலே இவங்களுக்கு ஆசை வந்திருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, சைட் பை சைட் நம்ம இதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ஒரு மாடலிங் அந்த ஒரு அழகி போட்டி வந்து வருது. அதுலேயும் 2018 கலந்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் அப்பா அம்மா வந்து இது ஏதோ நார்மலாக ஏதோ டான்ஸ் காம்படிஷன் அந்த மாதிரி தான் வந்து யோசித்து அவங்களும் ஓகே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே மாடலிங் தானே பண்ணிட்டு போட்டும் காம்படிஷன் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லிபரலாக அவங்க அம்மாவோட சப்போர்ட்டோடு இவங்க வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த காம்படிஷனில் வின் பண்ணவும் இவங்களுக்கு சினிமா மேலே இருந்த ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ ஓகே நம்மளும் வந்து நல்லா அழகாக தான் இருக்கோம், நம்மளும் சினிமாவில் வந்து நிறையா ட்ரை பண்ணுவோம், என்ன ரோல் கிடைச்சாலும் நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதை வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டோடையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்பவே ஓப்பன் டைப்பான கேர்ள். எஸ்னா எஸ், நோனா நோ அப்படி அப்படிங்கிறது தான். எதாக இருந்தாலுமே வந்து ஓப்பனாக பேசிடுவாங்க, எதையுமே மறைச்சி பேசுகிற டைப் கிடையாது. அதனால் வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டுகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீ ட்ரை பண்ணு, நீ கிடச்சா கண்டிப்பாக நீ பெஸ்ட்டாக பண்ணுவ, நீ வந்து ஜாபை கூட ரிசைன் பண்ணிக்கோ, இதையே ஃபுல் ஃபோர்ஸாக நீ ட்ரை பண்ணுன்னு சொல்ல போய் அவங்களும் வந்து ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்க டைமில் தான் அந்த 1 வந்து இவங்களுக்கு வந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து பன்னிக்குட்டி அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் வந்து உங்களுக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லுக் டெஸ்ட் வந்து இது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ அங்கே வந்து இவங்க போன உடனே வந்து இவங்களை வந்து பார்த்துட்டு ஓகே நீங்களும் இந்த படத்தில் வந்து ஒரு 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. படத்தோட ஹீரோ வந்து யோகி பாபு, கருணாகரன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஒரு காமெடியான வித்தியாசமான டோட்டலாக வந்து ஒரு சின்ன பன்னிக்குட்டியை வச்சு அந்த படமே ட்ராவல் ஆகிருக்கும். அந்த படத்தில் நல்லபடியாக நடித்து கொடுத்தாங்க. அந்த படத்துலேயும் அவங்க பேர் வந்து காவேரி அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப் அப்படிங்கிற மூவியில் ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் 10 படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷா நடித்த
த ரோட் மூவியில் கூட வந்து இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அது வந்து ஹீரோயினாக இல்லை அப்படிங்கிறதுனாலும் சப்போர்ட்டிங் ரோல், அது த்ரிஷா மேமோட நடிக்கிறது அப்படின்னா நான் அதை வந்து சந்தோஷமாக தான் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஷியா நெட்டில் வந்து சந்திரகாந்தம் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதுவும் நடிச்சிருக்காங்க. ஏன் இதெல்லாம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த மாடலிங் ஃபீல்டில் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியல்ஸ் மட்டுமே ஒரு 30 சீரியல் கிட்ட அவங்க ஆடிஷன் போயிருக்காங்க. பல சீரியல்ஸ் வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து கேட்ட கேள்விகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தனால இவங்களே எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு வந்திருக்காங்க. பல சீரியல்ஸில் வந்து இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் இவங்க பன்னிக்குட்டி மூவியில் நடித்ததை வச்சு இவங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. மாடலிங்கில் வந்து அவங்க இதானதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து ப்ரொடியூசர்ஸ் இவங்கக்கிட்ட சில தப்பான அப்ரோச்சஸ் வந்து கேட்டதுனால தான் அப்படிங்கிறதையும் வந்து அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு விஜய் டிவியிலேருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி வந்து ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டான சீரியல், 4 தங்கச்சிங்க இருப்பாங்க, அப்பா வந்து திடீர்னு இறந்துடுறாரு. ஸோ இதை நோக்கியே வந்து எப்படி அந்த குடும்பம் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத தான் வந்து இது. அதுலேயும் வந்து நீங்கள் வந்து லீட் ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் நம்ம தான் ஆல்ரெடி பாடம்லாம் நிறையா பண்ணியாச்சே நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தைரியமாகவே அந்த இதுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நிவினோட இவங்களுக்கு வந்து லுக் டெஸ்ட் நடக்குது. நிவின் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் லீட் ரோலில் ஏற்கனவே நடித்தவங்க, நடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால ஈஸியாக நடிச்சிட்டாங்க. நிவினை பார்க்கும்போது இவங்களுக்கு சிரிப்பு தான் வந்துச்சான் ஃபஸ்ட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப பதட்டமாகவும் இதாகவும் இருந்திருக்கிறாரு. லுக் டெஸ்ட் பண்ணும்போது விக்கு வச்சு தான் ஃபஸ்ட்டு டைமே எடுத்திருக்காங்க அவருக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் இவங்களோட ஹெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சீரியலும் வந்து டிஆர்பியில் எங்கேயோ போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிவின் காவேரியோட லவ் வந்து தெரிய ஆரம்பித்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தது. இந்த டைமில் டக்குன்னு சீரியலோட டைரக்டர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ஹீரோவை அந்த பேரையே டோட்டலாக மாற்றி விட்டுட்டார். இப்போ வந்து சுவாமி அவர்கள் வந்து கார்த்திகேயன் ஹீரோ சுவாமி தான் வந்து அந்த படத்து அந்த நாடகத்தில் வந்து ஹீரோவாக இருக்கார். ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பிரியமானவளை படத்தில் வர்ற அக்ரிமெண்ட் மேரேஜ் மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஸோ அங்கே எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்தாங்களோ அந்த மூவி மாதிரி இதுலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போதைக்கு டாம் அண்ட் ஜெரி கப்பிள்ஸ் மாதிரி இருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தன்னோட தங்கச்சி ஆப்ரேஷனுக்காக வந்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரியல் விறுவிறுப்பாகவே போயிட்டுருக்கு. இவங்களோட ரியல் லைஃப்லையும் இவங்க இப்போவும் அதே பாய் ஃப்ரெண்டோட ரொம்பவே ஹாப்பியாக இவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.